ஏய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி டேல் ஆஃப் நைன் டெல்டு சீசன் 2 ரிலீஸ் ஆயிருச்சு. சீசன் 1 இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்க்கலைனாலும் பரவாயில்ல, நான் சீசன் 1 ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு 9 வால் கொண்ட நரியாக இருக்கான், அவனுக்கு சாவே கிடையாது. இவனுக்கு ஒரு தம்பி கூட இருக்கான், ஆனால் அவனும் இவனை மாதிரி முழுசாக ஒரு நரி கிடையாது. அவன் பாதி ஹியூமன் பாதி நரியாக இருக்கான். ஸோ இவனுக்கு லூரின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான், அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவனால் மிருகங்கள் பேசுறது எல்லாத்தையுமே கேட்க முடியும். ஸோ நம்ம ஹீரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் கெட்ட நரிகள் எல்லாத்தையுமே போய் அழிப்பான். இவனை வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் வாங்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவனுக்கு மேலே இருக்க ரெண்டு பேர். இவங்க மேல் லோகத்தில் வேலை செய்கிறவங்க. யார் யாரை எப்பப்போ சாகடிக்கணும் அப்படின்ற விதி எல்லாத்தையுமே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணு இறந்து கூட போயிருப்பா, அவள் மறு ஜென்மம் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்புறம் கடைசியாக அவள் மறு ஜென்மமும் எடுத்திருப்பா. இப்பயாவது அவள் கூட சேர்ந்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவளோட உடம்புக்குள்ள டிராகன் கிங் அப்படின்ற ஒரு கெட்ட ஆத்மாவோட ஒரு பகுதி இருக்கு. ஸோ அதை வெளியே கொண்டு வரதுக்காக எல்லாருமே பயங்கர கஷ்டப்பட்டிருப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோ அந்த டிராகன் கிங்கையும் கொன்னுட்டு தன்னோட உயிரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான். இருந்தாலும் அவனோட தம்பியால இதை ஏத்துக்க முடியல. சோ அதனால அவனோட உயிரை கொடுத்து அவனோட அண்ணனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துருவான். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் அவனுக்கு அவன் தம்பியோட ஞாபகம்லாம் வருது. சோ அப்படியே கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டும் இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் அவன் நரியாலாம் இருக்க மாட்டான், ஒரு ஹியூமனா தான் இருப்பான். இருந்தாலும் அந்த சீசன் ஒன்னோட எண்ட்ல நம்ம ஹீரோ கெட்ட சக்திகளை எதிர்த்து அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ எப்படி இவங்கிட்ட மறுபடியும் அவனோட நரி பவர்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோடய முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த சீசன் 2 பார்த்துடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவுக்கு அவனோட நரி பவர்ஸ் எல்லாமே எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பி ராக் இருக்கான்ல, அவன் அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் பூமிக்கு வந்திருப்பான். வந்துட்டு நம்ம ஹெட் கிட்ட பயங்கரமாக கத்திருப்பான், என் தம்பி எனக்காக தான் அவனோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணா, அதனால அவனை மறுபடியும் கொண்டு வாங்க, எனக்கு அவன் வேணும்னா அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது, இங்க பாரு அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அவனோட விதி இந்த இடத்துல சாகணும்னு இருந்திருக்கு, அதனால தான் இறந்து போயிட்டான். மறுபடியும் மறு ஜென்மம் எடுக்கணும்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண, உடனே எல்லாம் அவனை மறுபடியும் கொண்டு வர முடியாது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கேட்கவே மாட்டான், அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு இவனோட ஹெட்டும் சரி ஓகே, அவன் மறு ஜென்மம் எடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் நீ எப்படி ஒரு நரியா நான் சொல்ற வேலை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தியோ அதே மாதிரி இப்பயும் கேட்கணும், உன்னோட நரி பவர்ஸையும் நான் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இப்போ எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவ இறந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா வாழ முடியாது, சோ என்னோட ஒய்ஃப் எப்ப இறந்து போறாளோ அப்ப நானும் மனுஷனா மாறிடணும், ஏன்னா அவ இல்லாத இந்த உலகத்துல என்னாலேயும் ரொம்ப நாள் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹெட்டும் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராக்டை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. உன்னோட ஒய்ஃப் எப்போ இறந்து போறாளோ அப்போ உன்னோட நரி பவர்ஸ் எல்லாமே உன்னை விட்டு போயிடும், நீ ஒரு ஹியூமனா மாறிடுவ அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சைனை போடுறான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கு அவனோட நரி பவர்ஸ் எல்லாமே மறுபடியும் கிடைச்சிருக்கும். அதை தான் நம்ம சீசன் 1 எண்டிங்லையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு அவனோட பவர்ஸ் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க சொல்ற வேலையை வழக்கம் போல பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போன்னு பார்த்து இவன் வேலை செய்யறான்ல அந்த ஆஃபீஸ்க்கு மேலே ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்கும், இந்த ஸ்டோன் தான் மேல்லோகத்தையும் பூமியையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டோனை யாரோ ஒருத்த வந்து திருடுறான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹெட்டோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாரு, டெய்லி நம்ம ஆஃபீஸ்க்கு மேல ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் இருந்துச்சு இல்ல, ஆமா இருந்துச்சு, இப்போ அதுக்கு என்ன, அந்த ஸ்டோனை யாரோ ஒருத்தன் திருடிட்டான்டா, இப்போ அதுக்கு என்ன, அது சும்மா தானே கிடந்துச்சு, அவனுக்காவது யூஸ் ஆகட்டும், அட லூசு பையில அந்த ஸ்டோன் தாண்டா மேல்லோகத்தையும் பூமியையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த ஸ்டோன் அவன் எடுத்ததுனால மேல்லோகத்துல இருக்க ஆவிகள் எல்லாமே பூமிக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ஐயோ என்னையா சொல்ற, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹெட்ட போய் மீட் பண்ணுவாங்க. இங்க பாருலி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, அந்த ஸ்டோனை திருடினவன் இந்த டோர் வழியா தப்பிச்சு போயிட்டான், அதனால அவன் காலத்தை கடந்து பின்னோக்கி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, சோ இதே டோர் வழியா நீயும் போயிட்டு அந்த திருடனை பிடிக்கணும், அவன் கூட முக்கியம் இல்ல ஆனா அவன் கிட்ட இருக்க அந்த ஸ்டோன் தான் முக்கியம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை கொண்டு வந்துரு, அது மட்டும் இல்லாம நீ கடந்த காலத்துக்கு போனீனா அந்த இடத்துல உனக்கு இந்த வாட்ச் பயன்படும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதை வாங்கி போட்டுக்கிறான். அப்போன்னு பார்த்து இவங்க பயந்துட்டு இருந்த மாதிரியே மேல்லோகத்துல இருக்க அந்த ஆவிகள் எல்லாமே பூமிக்கு வந்துருச்சு, சோ அதுங்க எல்லாத்தையுமே நம்ம ஹெட் தான் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த போர்ட்டல்ல போயிடுறான் திருடனை பிடிக்கிறதுக்காக. அந்த நேரம்னு பார்த்து இவனோட அசிஸ்டன்ட் ஓடி வரான், எங்க என்னோட பாஸ் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதோ அதுக்குள்ள போயிட்டான் நீயும் போ அப்படின்னு சொல்ல இவன் ஏன் எதுக்குன்னே கேட்கல, டக்குன்னு உள்ள போய் குதிச்சிடறான். சோ இப்போ நம்ம ஹீரோ எந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1938 வந்திருக்கான். இவனுக்கு பயங்கர ஷாக்கு, ஐயோ நான் இவ்வளவு காலம் தள்ளியா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடியையும் பாக்குறான். ஆக்சுவலா இவங்களுக்கும் நம்ம ஹீரோ மாதிரியே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால இவங்களுக்கும் சாவே கிடையாது. பிரசன்ட்ல இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க மாதிரி கூட நம்ம பாத்திருப்போம் சீசன் 1. சோ இப்போ இவங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த ஸ்டோனை திருடுனால ஒருத்த முகமூடி போட்டவன் அவனை இவன் பாத்துறான், நீ இங்க தான் இருக்கியா ராசா இரு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை துரத்திட்டு போயிட்டே இருக்கான். ஆனா அவனும் சும்மா கிடையாது, அவனுக்கும் நம்ம ஹீரோ மாதிரியே ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு போல, அப்படியே பயங்கரமா பில்டிங் விட்டு பில்டிங் எல்லாம் தாவி போயிட்டு இருப்பான். இப்படி நம்ம ஹீரோ இவனை துரத்திட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. டேய் யாரா நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சீசன் 1 ராகோட அசிஸ்டன்ட் லூரின்னு சொல்லிட்டு ஒருத்திய பாத்துருப்போம்.
இருக்கோம்ல அவ இந்த காலத்துல இருக்கா, இது அவளான்னு கன்ஃபார்மா தெரியல, ஆனா அவள மாதிரியான உருவத்துல தான் இவ இருக்கா. சோ இவகிட்ட யாரோ ரெண்டு பேரு ஒரு பாக்ஸ கொடுக்கறாங்க, இத போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போடு அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ தூக்கி போட, இதை நம்ம ஹீரோ பாக்குறான். யார் இவ, லூரி மாதிரியா இருக்கா, இவ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த லஞ்ச் பாக்ஸ தூக்கி போடுறா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் தெரியுது அது லஞ்ச் பாக்ஸே கிடையாது, அது ஒரு பாம்பு. அப்படியே வெடிச்சு சதறது. அந்த போலீஸ்ல இருந்த ஒரு ஹெட் வந்து இறந்து போயிட்டாரு. அங்க இருக்க கார் எல்லாமே கரப்பான் பூஜை மாதிரி கவந்துருச்சு. அந்த திருடனும் எங்க போயிட்டானே தெரியல. நம்ம ஹீரோவா அவனை தேடிட்டு இருக்கும் போது அவன் திருடிட்டு வந்த ஸ்டோன் கீழே கிடக்குது. சரி எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அதை ஒரு திருடன் எடுத்துட்டு போயிடறான். அவனை துரத்திட்டு போலான்னு பாக்கும்போது இந்த பக்கம் போலீஸ் எல்லாருமே மக்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாம்பை யார் போடுதுன்னு தெரியாம இதை பாத்துட்டு நம்ம ஹீரோவா அந்த போலீஸ் அடிச்சு போட்டுட்டு அதுல ஒருத்தனோட கண்ணை எடுத்து அங்க இருக்க மக்கள்ல ஒருத்தங்கிட்ட கொடுத்துறான். நீங்களும் இந்த போலீஸ் எதிர்த்து நில்லுங்க, அவங்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த ஸ்டோனை இன்னொருத்தன் திருடி இருப்பான்ல, அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் போயிட்டு இருக்க, அந்த ஸ்டோனை ஃபர்ஸ்ட் திருடினால ஒருத்தன், அதான் மாஸ்க் கூட போட்டிருந்தான்ல, அவன் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு ஒரு ஓரமா ரிலாக்ஸா நிக்கிறான். இவன் எதுக்காக பூமியில இருந்து அந்த ஸ்டோனை ஃபர்ஸ்ட் திருடிட்டு வந்தான், அது மட்டும் இல்லாம இப்போ எதுக்காக அந்த ஸ்டோனை இன்னொரு திருடங்கிட்ட பறி கொடுத்தான், இது எதுவுமே தெரியல, பொறுத்திருந்து பாக்கலாம். சோ இந்த திருடனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ குதிரையில எல்லாம் போயிட்டு இருப்பான். சோ இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த திருட வந்து ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல போயிட்டு, பாஸ் பாஸ் சீக்கிரமா வாங்க, என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பதற்றத்தோட பேசிட்டு தான் உள்ள போவான். அது யாரா இவனோட பாஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம ராக். இவன் எப்படா உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஒண்ணும் இல்ல, சிம்பிளான லாஜிக் தான். நம்ம ராக் ஃபியூச்சர்ல தான் ஹீரோவுக்காக அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான். சோ அதை வச்சு பார்க்கும்போது அவன் சாகிறதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல இப்படிதான் இருந்திருப்பான். சோ இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோவால நம்பவே முடியல. டே ராக், நீ உயிரோட தான் இருக்கியா? ஆமா இல்ல, இது கடந்த காலம், அப்படின்னா நீ உயிரோட தான் இருந்திருப்ப, அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீ ஒரு திருடனாவா இருந்த, என்ன மன்னிச்சிடுறா, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் உன்னை இப்படி தனியா விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக கட்டி பிடிச்சு பயங்கரமா பாசத்தை பொழிஞ்சிட்டு இருப்பான். நம்ம ராகுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்துல வந்து எதிரிகளா இருந்திருப்பாங்க. என்ன, இவன் எப்பயுமே என் கூட சண்டை தானே போட்டுட்டு இருப்பான், இப்ப என்னன்னா பாசத்தை இப்படி புழியறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் அட்டாக் பண்ணலாம்னு பாக்கும்போது நம்ம ஹீரோவும் திருப்பி அட்டாக் பண்றான். இங்க பாரு, நான் இப்ப உன் கூட சண்டை போட வரல, உன்னை அடிக்கணுங்கிறது எனக்கு முக்கியமான நோக்கம் கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ உயிரோடு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ராகவும் இவன் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் அவனுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ராகோட ஒரு அடியால அந்த ஸ்டோனை திருடிட்டு வந்திருப்பான்ல. சோ இப்ப அவன் அந்த ஸ்டோனை மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துறான். அது நம்ம ஹீரோவும் வாங்கி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த சரக்கு எல்லாத்தையுமே நல்லா குடிச்சிட்டு ராக கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அப்பதான் இவனுக்கே தெரியுது, அச்சோ பயவளை நம்மனது தப்பா போச்சு, மயக்கம் வந்துச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப அடுத்ததான் நம்ம லூரி மாதிரியே ஒருத்தர் இருந்தால அவளை காட்டுறாங்க. இவளோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்வு. இவ வந்து ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கா. சோ இப்ப ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட இவ அடி வாங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இவளை காப்பாத்துறதுக்காக யாரோ ஒருத்தன் உள்ள வந்து அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு மந்திரம் சொல்றான். சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பத்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் என்வு ஒரு இடத்துல இருந்து கண் முழிக்கிறா. ஏன்னா அவங்க அடிச்சது வந்து இவளுக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கும். சோ கட்டெல்லாம் யாரோ ஒருத்தங்க போட்டு விட்டுருக்காங்க. யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவளை காப்பாத்துறதுக்காக ஒருத்த வந்தான்ல, அவன் தான் இதெல்லாமே பண்ணிருக்கான். சோ யார் நீ, எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ என்னோட பீர் பாட்டில உடச்சிட்ட, அதுக்காக நான் அவங்ககிட்ட காசு வாங்கணும்ல, சோ அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இது நம்புற மாதிரியே இல்ல, என்னை காப்பாத்தி தான் கூட்டு வந்திருக்கான், இருந்தாலும் இப்ப இவன் சொல்றது கேட்கும்போது ஏதோ சாக்கு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப அடுத்ததா ஒரு ஜப்பான் போலீஸ்காரங்கிட்ட இவன் மாட்டிக்கிறா. அவன் ஏதோ விசாரிக்கிறன்ற பேர்ல பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்றான். அந்த நேரம் பார்த்து ரெண்டு பெரிய ஆபீசர்ஸ் வந்து இவனை திட்டுறாங்க. டே, உனக்கு அறிவு இருக்கா, இவ எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா, ஜப்பான் அரசர் வரைக்கும் இவளுக்கு லிங்க் இருக்கு, நீ அப்பேற்பட்ட ஆளை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனும் பயத்துல, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். சாச்சா, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், உன்னோட வேலையை தானே பார்த்த, ஆனா நீ என்ன பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னியே, என்னோட காலை தனியா வெட்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இவனுக்கே பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி டெரரா பேசிட்டு அங்கிருந்து போவா. சோ இப்ப இந்த பக்கம் அசிஸ்டன்ட்டும் இதே காலகட்டத்துக்கு வந்திருப்பான்ல. சோ இப்ப இவன் வந்து நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கான். ஐயோ என்னோட ஹெட் எங்க போனாருன்னு தெரியல, அவரை நான் சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும், அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு போலீஸ் வேன் வந்துட்டு இருக்கோம். ஐயா கொஞ்சம் ஊர் வரைக்கும் என்ன கொண்டு போய் விட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஏறுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்பதான் தெரியுது இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க கொரியன் நாட்டை சேர்ந்தவங்கள அடிமைப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இவனும் ஒரு கொரியன் தானே, அதனால இவனா போய் மாட்டிக்கிறான். இவனையும் அந்த கூட்டத்துல ஒருத்தனா அடிச்சு எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்முழிச்சு பாக்குறான். பார்த்தா இவனை சுத்தி போலீஸ்காரங்க இருக்காங்க. இவனுக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன இவ்வளவு போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, டேய் நீ தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த பாம்பை தூக்கி போட்ட, உன்னால எங்களோட ஹெட்டே இறந்து போயிட்டான்டா, சொல்லு யார் சொல்லி நீ இந்த மாதிரிலாம் பண்ண, நீ யாரோட ஆளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இவங்க பேசுறது எதையுமே பெருசாவே எடுத்துக்கல. டேய் யாரா நீங்களா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அது இருக்கட்டும், யாராவது அந்த ஸ்டோனை பாத்தீங்களா, அது சின்னதா ஒயிட் கலர்ல இருக்கும். டேய் நாங்க உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தோம், அதுக்கு பதில் சொல்லாம நீ என்னமோ சம்மந்தமே இல்லாம பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட மொபைல்ல இருந்து ரிங்டோன்லாம் அடிக்கும். சோ இதை பாத்துட்டு எல்லாருமே ஆச்சரிய
ஆச்சரியப்படுறாங்க, அதுல உண்டு இருக்கான அதுக்குள்ள இருந்து என்னமோ சவுண்ட் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன் எல்லாம் இல்ல. இப்படி இவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கட்டை அவுத்து, சரி சரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கு நேரம் இல்ல, நான் போய் அந்த கல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கிருந்த ஒரு ஆபீசர் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். உடனே அவனும் கீழே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே பக்கமா போகும்போது அவன் டக்குன்னு எந்திரிச்சிடறான். உடனே இதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க. என்னடா இது, கன்ல ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கூட கல்லு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறான், எவன்டா என்ன ஷூட் பண்ணுது, இது எவ்வளவு காஸ்ட்லியான கோட் தெரியுமா, அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஷர்ட் கூட இல்ல. இங்க ஒரு ஆபீசர் முன்னாடி வருவான், அப்போ அவனோட கன்னை வாங்கி அவனையே ஷூட் பண்ணிடுவான். இதை பார்த்துட்டு அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாருமே இவன் மனுஷனே இல்ல, இவனை ஷூட் பண்ணி தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே ஷூட் பண்றாங்க. சோ எத்தனை தடவை ஷூட் பண்ணாலும் என்ன, நம்ம ஹீரோ சாகவா போறான். சோ அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாருமே போட்டு இவன் பொழந்து கட்டுறான். சண்டை வெறித்தனமா இருக்கும் இந்த இடத்துல. சோ எல்லாருமே இவன் அடிச்சு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் பயந்துகிட்டு ஒரு ஓரமா நிப்பான். அப்போ அவனோட கன்னை வாங்கி கொஞ்சம் அசையாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கன் அவனோட ஷோல்டர்ல வச்சு எங்கேயோ எய்ம் பண்ணி ஷூட் பண்றான். எங்கடா ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ராகு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அந்த சிகரெட் தான் எய்ம் பண்ணிருக்கான். அந்த புல்லட்டும் போய் அடிச்சிருச்சு. உங்ககிட்ட எத்தனை தடவைடா சொல்றது சிகரெட் எல்லாம் பிடிக்காதுன்னு, எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணன் முன்னாடியே குடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். சோ நம்ம ஹீரோ இப்படி பண்ணது ராகுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அதனால அப்படியே அவனோட கோடாரி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஓடி வருவான். நம்ம ஹீரோவும் இவன் அடிக்கிறதுக்காக ரெடியா இருப்பான். ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணல. நம்ம ராகு வந்து அப்படியே டைரக்டா கோடாரியை நெஞ்சிலே இறக்கிடுறான். சோ இதை பார்த்துட்டு நம்ம ராகுக்கே ஒரு மாதிரி ஆயிருது. டே அண்ணா, நீ நினைச்சிருந்தா இதை தடுத்திருக்கலாமேடா, ஏன்டா எதுவுமே பண்ணாம விட்டுட்ட, ஏன்னா நீ தான் என்ன நம்பவே இல்லை, நான் உனக்கு எதிரி இல்லைன்னு சொன்னா கூட நீ என் எதிர்த்து வந்துகிட்டே இருந்த, அதனால தான் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் இந்த திருடுறது அப்புறம் காசுக்காக கொலை பண்றது இது எதுவுமே பண்ணாத விட்டு பிளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போவான். நீ எப்ப இருந்துறான்னா இவ்வளவு நல்லவனா மாறின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகும் பின்னாடி கத்திட்டே இருப்பான். அந்த நேரத்துல அவனை யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து கத்தியால குத்துறாங்க. அப்படியே வாயிலிருந்து ரத்தம் ஊத்துது. நம்ம ராகும் கீழே விழுந்துறான். யாரா பண்ணதுன்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டிருக்கவன். உடனே நம்ம ஹீரோவும் ராகு கிட்ட ஓடி வந்து அவனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த மாஸ்க் போட்டிருக்கவனை பார்த்து, நீ எதுக்காக அந்த ஸ்டோனை திருடன, அப்புறம் இப்ப எதுக்காக என்னோட தம்பி இப்படி பண்ண, இது எதுவுமே எனக்கு தெரியல, அதை நான் தெரிஞ்சுக்கவும் வேணாம், ஆனா உன்னோட சாவு என்னோட கையில மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்டவன் கண்டுகாம அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ராகை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியோட இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க வச்சிடறான். ஆனா இப்போ வரைக்கும் நம்ம ராகு முழுசா குணமடையல. அவன் இப்போ வரைக்கும் கொஞ்சம் உயிருக்காக போராடிட்டு தான் இருக்கான். சோ இவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன வயசான ஆள் மாதிரி பாத்திருப்பான். ஆனா அவனை இப்ப பாக்கும்போது கொஞ்சம் எங்கா இருக்கான், நீ எப்படி இப்படி டக்குன்னு செஞ்சான, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கும்போது தான் வயசானவன் மாதிரி இருந்தா, இப்ப பாக்கும்போது எங்கா இருக்க எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஒருத்தனை மீட் பண்ணதா சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இவன் சொன்ன அந்த ஆளை போய் மீட் பண்றான். அவன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனும் ஒரு மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா இவன் வந்து நம்ம ஹீரோ மாதிரி ஒரு நரியெல்லாம் கிடையாது, ஒரு ஆமை. சோ இவனை பாக்குறதுக்காக ஒரு வயசான ஆள் வந்திருக்காரு. என்னைய இளமையா மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மாத்திரன், ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு பொருளை தரணும், என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும்போது உன் பொண்ணு எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஆமை அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வயசான ஆளை எங்க மாத்திடுறான். சோ இப்ப அடுத்து நம்ம ஹீரோவும் வரான். என் பிரதர் ராக் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கான், அவனை காப்பாத்த நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காப்பாத்துறேன், ஆனா பதிலுக்கு எனக்கு தேவைப்படுற ஒரு வாளை நீ கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் என்ன வாள் அப்படின்ற மாதிரி கேட்பான். இவனும் அந்த வாளோட பேரை சொல்லுவான். இதை கேட்டுட்டு இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்ம ஹீரோவோட வாள். சோ கடந்த காலத்துல இருக்க நம்ம ஹீரோவோட வாள் தான் இப்போ இந்த ஆமை கேக்குறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ராக காப்பாத்த வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ராகோட ஆன்மா அவனோட உடம்பை விட்டு வெளியே வந்துருச்சு. அதாவது அவன் இன்னும் சாகல, இருந்தாலும் அவனோட ஆன்மா மட்டும் அவனோட உடம்பை விட்டு வெளியே வந்துருச்சு. சோ இந்த நிலைமையில நம்ம ஹீரோவை கூப்பிட ட்ரை பண்றான். பட் அவனோட உடம்புக்குள்ளதான் இவன் போயிட்டு வர முடியுது, அவனை கூப்பிட முடியல. இவன் இப்படி உடம்புக்குள்ள பூந்துட்டு வரும்போது நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று தோணுது. உடனே நம்ம ராகும் ஆர்வமா யோசிச்சுட்டு இருக்கான். நான் ஆன்மாவா இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஹீரோ ஹச்சுன்னு தும்புறான். அட என்ன கண்டுபிடிப்பான்னு பார்த்தா இப்படி தும்பிட்டு போற அப்படின்ற மாதிரி இவனும் கடுப்புல பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பின்னாடியே இவன் போக ட்ரை பண்றான். பட் அந்த இடத்தை விட்டு இவனால வெளியே போக முடியல. இந்த காலத்துல இருக்க நான் எப்படி இருப்பேன்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போய் பார்க்கும்போது இந்த காலத்துல இருக்க நம்ம ஹீரோ வந்து அவன் லவரை நினைச்சிட்டு பைத்தியகார மாதிரி சுத்திட்டு இருக்கான். அட கடவுளே, இந்த மாதிரி இல்லாம நான் லூசா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனை நினைச்சு இவனே கேவலப்படுறான். இந்த கருமத்தெல்லாம் வேற பார்க்க முடியல, சீக்கிரமா அந்த வால் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தூங்குற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில அவன் தூங்கவும் செஞ்சிடறான். உடனே அந்த வாழை எடுத்துட்டு இவன் நைஸா அந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த ஹீரோ எந்திரிச்சு நம்ம ஹீரோவை பாத்துறான். டேய் யாரா நீ, என்னை மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஒருவேளை அந்த அசிஸ்டன்ட் தான் கண்ணாடி தூக்கி இங்க வச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சும்மா சைகெல்லாம் பண்ணி காட்டுறான். நம்ம ஹீரோவும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ற மாதிரி இவனும் பண்ணிட்டு இருப்பான். அட கண்ணாடி தான், நான் தான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். டே அசிஸ்டன்ட், இந்த கண்ணாடி தூக்கி ஏன்டா இங்க வச்சா, தூக்கி வெளியே போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மறுபடியும் படுத்துறான். சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த வாளை எடுத்துக்கிட்டு ஆமையை பார்க்கலான்னு போகும்போது இவனோட அசிஸ்டன்ட் பாத்துறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு பின்னாடியே பிரசன்ட்ல இருந்து ஒருத்த வந்திருப்பான்ல, அந்த அசிஸ்டன்ட் கிடையாது. இவன்
இந்த காலகட்டத்தை சேர்ந்தவன், அதாவது கடந்த கால அசிஸ்டன்ட். ஓகேவா மாஸ்டர், இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா வெளியே வந்தேன். எது வெளியே வந்தீங்களா? ஆமா, ட்ரெஸ் எல்லாம் என்ன டிஃபரெண்டா இருக்கு? அட சும்மா தூக்கி போட்டா உனக்கு என்னடா பிரச்சனை, போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்க இருந்து தப்பிச்சு வரலான்னு பாக்கும்போது, இந்த காலகட்டத்தோட ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்துட்டான் போல. வந்து அவனோட முழு பவரும் யூஸ் பண்றான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு என்னோட கத்தியவே நீ எடுப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுவாங்க. அதே சமயம் ரெண்டு பேருமே காமெடியும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோ வந்து கடந்த கால ஹீரோ கிட்ட நல்லாவே மாட்டிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த பிரசன்ட் ஹீரோவும் அவனோட மொபைல எடுத்து நம்ம ஹீரோயினோட போட்டோவை காட்டுறான். இதை பார்த்த உடனே என் காதலி இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்துட்டு அவன் போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை ஈஸியா அடிச்சு போட்டுட்டு இவன் அந்த வாழை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிருவான். இந்த பக்கம் ஆன்மாவா சுத்திட்டு இருந்த நம்ம ராக அந்த ஆமை உயிர் வாழ்றதுக்காக உண்மையா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்பங்காரன் தான் இளமையா மாறணும் அப்படிங்கறதுனால தன்னோட பொண்ணை கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அந்த பொண்ணோட இளமை எல்லாத்தையுமே இவன் உறிஞ்சு எடுத்துக்கிறான். சோ இந்த மாதிரி தான் மனுஷங்க கிட்ட இருந்து இளமையை திருடி இவன் உயிரோட இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வயசான தோற்றத்துல இருக்க அந்த பொண்ணு கிட்ட நம்ம ராக் போய் பேசுவான். இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த பொண்ணாலையும் நம்ம ராக பாக்க முடியுது, எப்படி உன்னால என்ன பாக்க முடியுது அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது, என் பாட்டி ஒரு சூனியக்காரி, அதனாலதான் என்னாலயும் உன்னை பாக்க முடியுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லுவா. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த வாளையும் அந்த ஆமை கிட்ட கொடுக்க போவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாழை அவன் எதுக்காக கேக்குறானா, அதை அழிக்கிறதுக்காக. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாழ் மூலமா இந்த ஆமைக்கு ஆபத்து இருக்கு, அதனாலதான் இவனுக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த வாழை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அந்த வாழை நம்ம ஹீரோ கிட்டே எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். சோ இந்த விஷயம் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட அந்த வாழை கொடுக்க மாட்டான், அதுக்கு பதிலா அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த வயசான பொண்ணு அங்க வந்து, இந்த மாதிரி நீ அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சண்டை தான் போடணும், அதனால அவனை அழிக்கணும்னு நினைச்சுனா அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கு அவனை மாத்து, அதாவது அவன் ஒரு ஆமையா மாத்து அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமா நீ யாரு, நீ சொல்றத நான் எதுக்கு நம்பணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் முட்டாப்பையில நான் உன் தம்பி ராக் தான்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மூலமா இந்த விஷயத்தை நம்ம ராக் ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம ஹீரோ அவனோட உண்மையான உருவத்தை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நான் அவனை வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா வெறுப்பேத்துறான். இதனால இவனும் கோவத்துல அவனோட உண்மையான உருவத்துக்கு மாறிடுறான், அதாவது ஒரு ஆமையா. சோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவனோட வாழை வச்சு இவனை போட்டு தள்ளிடுறான். சோ இவனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் இவன் யார் இருந்தாலும் பவர் எடுத்தானோ அவங்களோட பவர்ஸ் எல்லாமே மறுபடியும் அவங்க கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அந்த பவர்ஸ் நம்ம ராகுக்குள்ளயும் போது, இதனால அவன் குணமடைஞ்சு டக்குன்னு எந்திரிச்சிடறான். ஏன்னா நம்ம ராகு கிட்ட இருந்தும் சில பவர்ஸ் அவன் கலெக்ட் பண்ணிருப்பான் போல, இப்ப அதுதான் மறுபடியும் வந்து அவங்ககிட்டயே சேர்ந்துருச்சு. சோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோவோட ஹெட் டைமையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட்டும் அந்த டைமை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை நைட் ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா அந்த ஸ்டோன் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கடந்த காலத்தையும் அந்த நிகழ்காலத்தையும் இணைச்சு வச்சிருக்க ஒரு போர்ட்டல் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும். சோ இப்போ நைட் ஆயிடுச்சு, அதனால அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ கடந்த காலத்திலேயே இப்ப மாட்டிக்கிட்டான், அவனால பிரசன்ட்டுக்கும் போக முடியாது. இந்த விஷயம் நம்ம ஹெட்டுக்கும் தெரிய வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோன் தான் இன்னும் இவங்களுக்கு கிடைக்கல, அதனால மேல் லோகத்துல இருக்க ஆவிகள் எல்லாமே பூமிக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு, கதவுலாம் உடைக்குது. நம்ம ஹெட்டோட ஹஸ்பண்ட் தான் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் கடந்த காலத்துல இருக்க ஒரு லேடியை காட்டுறாங்க. இவ பாக்குறதுக்கே ரொம்ப நீட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா இருக்கா. இவளோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹாங் ஜூ. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, இவ ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இதே ட்ரெயின்ல தான் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடியே அவனோட அசிஸ்டன்ட்டும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பான்ல. அதுக்கப்புறம் ஜப்பான் போலீஸ் கிட்ட கூட ஒரு நாலஞ்சு பேத்தோட சேர்ந்து அடிமையா மாட்டிருப்பான். இப்பயும் அவங்களோட சேர்ந்து இவனும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் ராகோட சேர்ந்து இதே ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோவுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது தன்னோட அசிஸ்டன்ட்டும் இதே ட்ரெயின்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சைலண்டா யோசிச்சுட்டு இருப்பான், அந்த திருடன் எதுக்காக அந்த ஸ்டோனை திருடிட்டு இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கு வந்தான், அது மட்டும் இல்லாம எதுக்காக என்ன அங்கே இங்கேயும் அலைய விட்டு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணா. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க வேணும்னு இந்த மாதிரி என்ன கடந்த காலத்துக்கு கொண்டு வந்து மாட்ட விட்டுருக்காங்க, அது யாரா இருந்தாலும் சரி நான் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள கோவமா யோசிச்சுட்டு இருப்பான். சோ இதோட இந்த சீசன் டூல ஃபர்ஸ்ட் எபிசோடு கம்ப்ளீட் ஆகுது. எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.